உலகளாவிய தத்துவங்களை கொண்ட திருக்குறளை படைத்து உலக இலக்கிய அரங்கில் தமிழ் மொழிக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலைபெற செய்தவர். தமிழர்கள் பெருமிதமாக நெஞ்சம் நிமிர நிற்கும்படி செய்த உன்னத படைப்பாளி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்னும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொன்னவர் திருவள்ளுவர். இவர் உலக மக்களால் தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர் என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய திருக்குறள் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் இனம், மொழி, பாலின பேதங்களின்றி காலம் கடந்தும் பொருந்துவது போல் கூறியுள்ளதால் திருக்குறளை சிறப்பிக்கும் விதமாக உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் போன்ற பல பெயர்களால் சிறப்பித்து அழைக்கின்றனர். அத்தகைய சிறப்புமிக்க திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திருவள்ளுவர் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தனது 133 அதிகாரங்கள் மூலம் தெளிவாக பல நூறு வருடங்களுக்கு முன்னரே இந்த உலகிற்கு தெரிவித்து சென்றவர் என்ற பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. திருவள்ளுவர் கடைச்சங்க காலமான கிமு 300 கிபி 250 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அக்காலத்தில் மதுரையை ஆரியப்படை நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தார். அப்பொழுதுதான் திருவள்ளுவர் கடைச்சங்கத்தில் திருக்குறளை அரங்கேற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. தமிழ் புலவரான திருவள்ளுவர் இறப்பு குறித்து இன்று வரை அதிகாரப்பூர்வமான குறிப்புகள் ஏதும் இல்லை. ஆனால் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்த இவர் ஔவையார் உதவியுடன் மதுரையில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறளினை அரங்கேற்றினார் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் காவேரி பக்கம் பகுதியில் வாழ்ந்த மார்கசயன் என்பவர் திருவள்ளுவரது கவித்திறனை நேரில் கண்டு பூரித்து தனது மகளான வாசுகியை திருவள்ளுவருக்கு மனம் முடித்து தந்ததாகவும் கூறப்படுகிறது. உலக பொதுமறையாக தமிழர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளாலும் கொண்டாடப்படும் நூலாக திருக்குறள் உள்ளது. ஏனெனில் இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களும் வாழ்வியல் தத்துவங்களும் எந்த ஒரு மதத்திற்கோ நாட்டு மக்களுக்கோ மட்டும் கூறப்பட்டது அல்ல. இப்பூமியில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் திருக்குறள் பொதுவானது. திருவள்ளுவர் எந்த சமயத்தையும் மதத்தையும் சார்ந்தவர் அல்ல. அதனால்தான் அவரின் திருக்குறளில் குறிப்பிட்ட கடவுளை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. மேலும் தன் திருக்குறளில் சாதி மத எதிர்ப்பு பற்றிய பல கருத்துக்களை கூறியுள்ளார். இதற்கு குறள் என ஏன் பெயர் வந்தது என்பதற்கும் ஒரு தனி கதை உள்ளது. திருவள்ளுவர் குறளிகள் இனத்தை சார்ந்தவர் என்றும் அதனால் அவர் இயற்றிய நூல் குறளி என அழைக்கப்பட்டதாகவும் பின்னாளில் அதுவே மருவி திருக்குறள் என்று மாறியதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் மாண்பை குறிப்பதால் மரியாதையின் அடைமொழியான திரு சேர்க்கப்பட்டு பின்னாளில் திருக்குறளாக மாறியது. திருக்குறள் என்பது திருவள்ளுவர் தனக்கு நேர்ந்த அனுபவங்களையும் வாழ்க்கை குறித்த எண்ணங்களையும் சேகரித்து வைத்த குறிப்புகள்தான் திருக்குறளாக அவரால் தொகுக்க பட்டது. ஈரடிகளில் உலக தத்துவங்களை சொன்னதால் இது ஈரடி நூல் என்றும் அறம், பொருள், இன்பம் அல்லது காமம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டதால் முப்பால் என்றும் அழைக்கப்படும் இந்நூல் மனிதர்கள் தம் அகவாழ்விலும் சுமூகமாக கூடி வாழவும் புறவாழ்விலும் இன்பமுடனும் இசைவு உடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் காமத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால் முதல் பிரிவான அறத்துப்பாலில் மனசாட்சி மற்றும் மரியாதை, நல்ல நடத்தை போன்றவற்றை பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்ற உட்பிரிவுகளில் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். இரண்டாவது பிரிவான பொருட்பாலில் உலக விவகாரங்களில் எவ்வாறு சரியான முறையில் நடந்து கொள்வது என்பதை அரசியல், அமைச்சியல், அங்கவியல், ஒழிபியல் போன்ற உட்பிரிவுகளில் விளக்கியுள்ளார். மூன்றாவது பிரிவான இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையேயான காதல் மற்றும் இன்பத்தை தெளிவாக களவியல், கற்பியல் என்ற தலைப்புகளில் எடுத்துரைக்கிறார். முதல் பிரிவில் 38 அத்தியாயங்களும் இரண்டாவது பிரிவில் 70 அத்தியாயங்களும்
மற்றும் மூன்றாவது பிரிவில் 25 அத்தியாயங்களும் உள்ளன. ஒவ்வொரு அத்தியாயத்தில் 10 ஈரடி குறள்கள் என மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. உண்மையில் திருக்குறளின் மொத்த எண்ணிக்கை இதைவிட அதிகமாம். அந்த காலத்தில் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நிலவி வந்தது. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனைதான் யார் புலமை சிறந்தது என்பது. அவ்வாறு கடைச்சங்க காலத்தில் புலவர்களுக்குள் நிகழ்ந்த வாக்குவாதத்தால் பல அரிய தமிழ் நூல்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. அதில்தான் திருக்குறளின் மீதி பகுதிகளும் அழிக்கப்பட்டது. புலவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் பல சுவடிகள் எரிக்கப்பட்டுவிட அவற்றிலிருந்து மிஞ்சியவையே தற்போது இருக்கும் திருக்குறளாக தொகுக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். திருக்குறளில் உள்ள அனைத்து கருத்துக்களும் உலகில் உள்ள அனைத்து சமயங்களுக்கும் பொருந்துவதாக உள்ளது. இந்நூல் ஏறக்குறைய 2000 ஆண்டு பழமையானது என்று கணிக்கப்பட்டாலும் இதை இயற்றப்பட்ட காலம் இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. திருக்குறளை தவிர திருவள்ளுவர் மருத்துவம் பற்றிய இரு நூல்களான ஞான வெட்டியான் மற்றும் பஞ்சரத்தனம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளதாக பலரும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள முக்கடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரியில் அவரின் புகழை பறைச்சாற்றும் விதமாக அவருக்கென்று ஒரு பிரம்மாண்ட சிலை ஒன்று தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. 133 அடி உயரமுள்ள இச்சிலை 30 அடி உயரமுள்ள பாறை மீது அமைந்துள்ளது. இதனை அமைக்க 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது என இதை வடிவமைத்த சிற்பி கூறியுள்ளார். மேலும் சிலையின் உட்புற சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன. அவர் நினைவாக சென்னையில் வள்ளுவர் கோட்டம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அவர் இயற்றிய திருக்குறளின் 1330 குறள்களும் இங்கு உள்ள குறள் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள ரசல் ஸ்கொயரில் இருக்கும் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் எனும் கல்வி நிறுவனத்தில் அவரது திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் எக்கால மனிதர்களுக்கும் ஓர் வழிகாட்டியாக இருந்து தமிழர்களின் புகழையும் உலக அளவில் ஓங்க செய்கிறது. உலகின் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் இருக்கும் வரையில் வள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் அழியாது.